ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ப்ரான் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 2 தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆயில் 3 டீஸ்பூன், கருவேப்பிலை 2, சில்லி 2, கொரியாண்டர் லீவ்ஸ் 3, சோம்பு 1 டீஸ்பூன், ப்ரான் உங்களுக்கு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் கொஞ்சம், சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு. இப்போது நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் அது எல்லாமே ஒரு கரெக்டான அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கொஞ்சம் நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது ரெண்டுமே கிள்ளி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரான் வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரம் நல்லா காஞ்சிட்ட பிறகு நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ப்ரான் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜ் வந்த அப்புறம் கருவேப்பில வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் அது மட்டுமே போதும், பச்சை மிளகாய் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகியிருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இதையும் இது கூடயே சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கழுவி வச்சிருக்கிற ப்ரான் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடயே வந்து நம்ம ப்ரான் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரான் சேர்த்துட்ட அப்புறம் நம்ம வச்சிருக்கிற மசாலாஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ப்ரானில் கொஞ்சம் நல்ல மசாலா இறங்கியிருக்கும். அதனால் நம்ம வச்சிருக்கிற மசாலா, உப்பு அதெல்லாமே இந்த ப்ரான் கூடயே வந்து நம்ம சேர்த்துட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிச்ச மசாலாவையும் வந்து நம்ம இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாம வந்து கிரேவி செய்ய போகிறோம், அதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டு இறக்கணும்னா கொஞ்சம் கிரேவியோட ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை வந்து நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.